ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்க கேபிள் சங்கர். நான் இன்னைக்கு உங்களோட பேச போற வெப்சீரிஸோட பேர் வந்து த மார்னிங் ஷோ. இந்த மார்னிங் ஷோ கிரியேட் பண்ணது ஜே கார்சன். இது வந்து ஒரு நாவலை பேஸ் பண்ண ஒரு வெப்சீரிஸ். இந்த வெப்சீரிஸ் எதுல வந்திருக்குன்னு நீங்க அதிக பேர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆப்பிள் டிவி ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஓபன் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்பிள் டிவின்றது ஆப்பிள் பிளஸ்ன்ற பேர்ல இது வந்து ஆப்பிள் யூசர்ஸ்க்கு வந்து ஃப்ரீயா தராங்க ஒரு வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து தே ஹவ் டு பே த சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் திஸ். ஆனா இதில் வந்து ஃபயர் டிவி மாதிரியான ஸ்ட்ரீமரில் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இஃப் யூ ஹேவ் அன் ஆப்பிள் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஆப்பிள் அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் யூ கேன் வாட்ச் தி சீரியஸ். ஸோ இந்த மார்னிங் ஷோ என்ன மாதிரி சீரியஸ் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ரொம்ப வந்து சென்சிபிளான ஒரு இன் திங்கான விஷயம். இந்த மீ டூ பிரச்சனையை பேஸ் பண்ண வச்ச ஒரு வெப்சீரியஸ். இந்த வெப்சீரியஸோட கதை என்னென்னா, அலெக்ஸ் லேவின்ற ஒரு ஆங்கர், அப்புறம் வந்து மிச் கெஸ்லர்ன்ற ஒரு ஆங்கர், ரெண்டு பேரும் சேர்ந்து மார்னிங் ஷோன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க யூபிஏ நெட்ஒர்க் சேனலில். அந்த சேனலில் ஒரு 15 வருஷமாக டாப் ப்ரோக்ராம் தான். அதாவது நம்ம ஊரில் காலை வணக்கம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமுக்கு மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு. அந்த வரவேற்பு இருக்கிற ஒரு ப்ரோக்ராமில் அலெக்ஸ் லேவியும் மிச் கெஸ்லரும் இருந்தாங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய வியூஷிப் இருந்துச்சு. அப்போ திடீர்னு ஒரு நாளைக்கு மிச் கெஸ்லர் மேலே மீட்டூ குற்றச்சாட்டு வந்ததுனால அவரை வேலையை விட்டு தூக்குறாங்க. அந்த குற்றச்சாட்டை அவங்க டிவிலையும் அனௌன்ஸ் பண்ண வேண்டிய கிட்ட நேரமாகுது. ஆனால் அலெக்ஸ் லேவி தன்னுடைய காலை காட்சிகளில் இருக்கிற எமோஷனலாம் பயங்கரமாக இன்வால்வ் ஆனதுனால அந்த புகழை தக்க வைக்கிறதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக முயற்சி பண்ணுறாங்க. அப்படி முயற்சி பண்ண டைமில் வந்து ஒரு ஆங்கர் ஃபீல்டு ரிப்போர்ட்டர் வந்து அவங்க பேர் வந்து பிராட்லி ஜாக்சன். ஒருத்தர் வந்து ஒரு இம்பல்சிவான ஃபீல்டு ரிப்போர்ட்டர். அவங்க சொன்ன ஒரு சின்ன பரபரப்பான தகவல்னால அவங்க வந்து பெரிய அளவுக்கு வந்து ரீச் ஆகிறாங்க. ஸோ அவங்கள வந்து தங்களுடைய பிராண்டை தங்களுடைய அலெக்ஸ் லேவி வந்து அவனோட சேர்த்துக்கிறாங்க. சேர்ந்து மார்னிங் ஷோ பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்க. இது வந்து ஒரு கதை சைடில்னா ஒரு டிவி சேனல், டிவி சேனலுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல், அந்த அரசியலுக்கு பின்னாடி இருக்கிற ஹைராக்கிய அரசியல், ஏது எப்படி டிஆர்பிக்குள்ளே வருது, டிஆர்பிக்கு எப்படி கொண்டு வராங்க, காம்படிஷன் சேனல்ஸ் என்ன பண்ணுறாங்க, அலெக்ஸ் லேவி தன்னுடைய பவரை வந்து டிவி ஃபேம் வந்து எப்படி காப்பாற்றிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க, மிச் கெஸ்லர் வந்து எப்படி திரும்பவும் வந்து தன் மேலே வந்து மீட்டூ வந்து இஸ் நாட் எ மீட்டூ, இது மியூச்சுவல் செக்ஸ் தன் மேலே வந்து அபாண்டமாக குற்றஞ்சாட்டுறாங்க, தன் மேலே இருக்கிற குற்றச்சாட்டை வந்து எப்படி டிவி சேனல் வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்றது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதுக்குள்ளேயே இன்னொரு இன்வெஸ்டர் சேனல்ல ஹெட்டா இருக்கான், அவன் என்ன பண்றான், இப்படி ஒரு மீடியாவுக்குள்ள நடக்கிற ஒரு டிவி சேனலுக்குள்ள நடக்கிற ஒரு அத்தனை அரசியல்களையும் இந்த வெப்சீரிஸ் வந்து ரொம்ப அழகா பேசுது. இதுல அலெக்ஸ் லிவியா நடிச்சிருக்கிறது வந்து ஜெனிஃபர் என்ஸ்டீன். எக்ஸ்ட்ராடினரியாக தான் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க. அதே போல் வந்து இதோடைய இந்த இந்த ட்ராமா வந்து நடித்த நடிகர்களுடைய நடிப்பு, எமோஷன்ஸு, சின்ன சின்ன கேரக்டர்ஸ்க்கான ரிலேஷன்ஷிப் மேட்ரு, இது எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த சீரியஸ் வந்து மார்னிங் ஷோ வந்து இட்ஸ் அவைலபிள் இன் ஆப்பிள் டிவி. இது எம்மி அவார்ட்ஸில் வந்து இதுவாகிருக்கு, லிஸ்ட் ஆகிருக்கு. பெஸ்ட்டு ஆக்ட்ரஸ் அவார்ட் வாங்கி கொடுத்துருக்கு ஜெனிஃபர் ஆஸ்டினுக்கு. இப்படி பல ப்ளஸ் இருக்கு இந்த சீரியஸில். ஒரு பெஸ்ட் ரிட்டர்ன் சீரியஸ், ஒரு நல்ல சென்சிபிளான ஒரு பெஸ்ட் ரிட்டர்ன் சீரியஸ் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் டு வாட்ச் தி மார்னிங் ஷோ இன் ஆப்பிள் டிவி. தேங்க்யூ. கேபிள் சங்கர் என்டர்டைன்மெண்ட்டுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.